ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவே, ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாலியந்தோளுடை பத்மநாபன் கையில், ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து, தாளாரே சார்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில், உயிரிழாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாடல்ல 4வது பாடல் இது. இதுல ஆண்டாள் நாச்சியார் மலைக்கடவுளான வருணனை வேண்டி நிற்கிறாரா இல்ல கட்டளை இருதாரா அப்படின்னு தெரியல, ஏன்னா ரெண்டுமாவும் இருக்கு. முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஆழிமலை கண்ணா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு வியாக்கியானம் சொன்னவங்க பெரியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெண்டு வகையான வியாக்கியானம் சொல்றாங்க. ஆழிமலைக்கு அண்ணா, அதாவது வருண பகவானை ஆழிமலைக்கெல்லாம் தலைவனாய் இருக்கிறான் அண்ணான்னு சொல்றாங்க, இல்ல ஆழிமலை கண்ணா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ரெண்டு வியாக்கியானம் சொல்றாங்க. இதுல ரெண்டாவது வியாக்கியானம் மட்டும் யோசிச்சோம் அப்படின்னா, இந்த எள்ளிலிருந்து எடுக்கப்பட்டதுனாலதான் எண்ணெய்னு பேர் வச்சாங்க முதல்ல. அதுக்கப்புறம் அதே மாதிரி கடலையிலிருந்து எடுத்ததை, தேங்காயிலிருந்து எடுத்ததை கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்ப எள்ளிலிருந்து எடுக்கப்பட்டதை எண்ணெய், அதை எண்ணெய்னே சொல்லவான்னு யோசிச்சுட்டு அதை நல்ல எண்ணெய் அப்படின்னு மாத்தி சொன்னாங்கல்ல, அது மாதிரி வருண பகவானையும் கண்ணனாய் நினைத்து ஆழி மலை கண்ணா என்றே அழைக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். இதுல என்னன்னா, பெரிய அழகான உவமைகள்லாம் இதுல இருக்கு. ரொம்ப கற்பனை திறத்தோட அழகா எழுதியிருக்காங்க. பெரிய அறிவியல் உண்மை இதுல இருக்கு. நீர் சுழற்சி, மழை எதனால் வருது எப்படி வருதுங்கிற விவரம் இதுல இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெரிய பார்க்கடல் இருக்குல்ல, அந்த கடல்ல உள்ள போய் நீர் கோதி மேலே ஏறி மேகமாய் கருத்து, அந்த மேகம் கருப்பா இருக்கிறதுக்கு யார சொல்றாங்கன்னா, ஊழி முதல்வனான கண்ணன் இருக்கார்ல, அவர் தானே, அவருடைய பக்தை தானே ஆண்டாள். கண்ணனுடைய மேனி போல கருத்து இருக்கணுமா, கருத்து இருந்து பத்மநாபன் கையில் இருக்கிற ஆழி போல் மின்னி சக்கராயுதம் போல மின்னல் வெட்டணும், அந்த ஒளி கீச்சு வரணும், வளம்புரி போல வளம்புரி சங்கு போல நின்று அதிரணும், இடி முழக்கம் வரணும். அவருடைய வில், வில் பேர் தான் சார்ங்கம் அப்படிங்கிற வில், அந்த வில்லிலிருந்து அம்பு எவ்வளவு வேகமாக நிறைய புறப்பட்டு வருமோ அதுபோல மழை பெய்யணும், அந்த நீர்ல இந்த உலகம் வாழணும், இந்த மார்கழி நீராட நாங்கள் மகிழ்ந்து போற்றுவோம் அப்படின்னு வருண பகவானுக்கு, அந்த மலை கடவுளுக்கு ஆண்டாள் நாச்சியார் கட்டளை இடுகிறாள்.